வெல்கம் டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம எந்த லெசனோடைய லைன் பை லைன் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஹிஸ்டரி லெசன் 10. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். இதில் கிட்டத்தட்ட எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் இருக்குது அப்படின்னா 180 க்வெஸ்சன்ஸ் இருக்குது. இதை நம்ம வந்து ரெண்டு பார்ட்டாக வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனை படிக்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த லெசனுக்கான ஷார்ட் நோட்ஸ் வித் லெசன் டீச்சிங் வீடியோ வந்து இருக்குது. நீங்கள் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் 1, எந்த நூற்றாண்டில் ஐரோப்பியர்கள் இந்திய துணைக்கண்டத்தின் மீது தங்கள் அதிகாரத்தை நிறுவினர்? எந்த நூற்றாண்டு அப்படின்னா 18th நூற்றாண்டு. ஓகேங்களா? எந்த நூற்றாண்டில் ஐரோப்பியர்கள் இந்திய துணைக்கண்டத்தின் மீது தங்கள் அதிகாரத்தை நிறுவினர் அப்படின்னா 18th நூற்றாண்டு. சமூக சீர்திருத்தவாதிகளின் முன்னோடி, சமூக சீர்திருத்தவாதிகளின் முன்னோடி அப்படின்னா யாரை சொல்லுவாங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். அடுத்து 3rd க்வெஸ்சன், மறுமலர்ச்சியானது ஒரு டேஸ் பண்பாட்டு நிகழ்வாகும். மறுமலர்ச்சியானது ஒரு டேஸ் பண்பாட்டு நிகழ்வு அப்படின்னா கருத்தியல் பண்பாட்டு நிகழ்வுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது 4th க்வெஸ்சன், அச்சு இயந்திரம் வந்த பின்பு எந்த வகையான நூல்கள் வெளியிடப்பட்டன? அதாவது அச்சு இயந்திரம் வந்த பின்னாடி ஃபஸ்ட்டு எந்த வகையான நூல்கள் வந்து அதிகமாக வெளியிடப்பட்டன? சமயம் சார்ந்த நூல்கள் தான் அதிகமாக வெளியிடப்பட்டிருக்காங்க. அடுத்து 5th க்வெஸ்சன், ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய மொழிகளில் முதல் மொழி, இந்த ஐரோப்பியர்கள் மொழி இருக்கு இல்லையா, அதை தவிர்த்து அச்சில் ஏறிய முதல் மொழி அப்படின்னா தமிழ் மொழி தான். எந்த தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்டது? என்ன புத்தகம் அப்படின்னா தம்பிரான் வணக்கம் அப்படின்ற புத்தகம் வந்து கோவாவில் வெளியிடப்பட்டிருக்காங்க. முழுமையான அச்சகம் யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா சீகன் பால்கு அப்படின்றவரால். ஓகேங்களா? முழுமையான அச்சகம் யாரால் நிறுவப்பட்டதுன்னா சீகன் பால்கு தான் முழுமையான அச்சகத்தை உருவாக்குறாரு. அடுத்தது 8th க்வெஸ்சன், தம்பிரான் வணக்கம் என்ற நூல் கோவாவில் எப்போது வெளியிடப்பட்டது? தம்பிரான் வணக்கம் அப்படின்ற நூல், இங்கே முன்னே பார்த்தோம்ல, எந்த தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்டது? தம்பிரான் வணக்கம். அந்த புத்தகம் எப்போ வெளியிட்டாங்கன்னா 1578. ஓகேங்களா? 1878 கோவாவில். சீகன் பால்கு முழுமையான அச்சகத்தை எப்போது நிறுவினார்? முழுமையான அச்சகத்தை எப்போ நிறுவினார்னா 1809. ஓகேங்களா? சீகன் பால்கு எப்போ நிறுவினார்னா 1809. திருக்குறள் எந்த ஆண்டு முதன் முதலாக அச்சில் ஏறியது? திருக்குறள் எந்த வருஷம்னா 1812 தான் முதன் முதல அச்சில் ஏறியிருக்கும். அடுத்தது சிவை தாமோதரனாரின் காலம். ஓகேங்களா? சிவை தாமோதரனார் வாழ்ந்த காலம் வந்து 1832 டு 1901. 1832 டு 1901. அடுத்தது 12th க்வெஸ்சன், 1709 நிறுவப்பட்ட முழுமையான அச்சகம். ஓகேங்களா? 1909 நிறுவப்பட்ட முழுமையான அச்சகம் எங்கே இருக்குது? ஓகேங்களா? தரங்கம்பாடி. இப்போ முழுமையான அச்சகத்தை யார் கொண்டு வந்திருப்பாங்க? சீகன் பால்கு. எப்போ? 1809. எங்கே அப்படின்னா தரங்கம்பாடியில். அடுத்தது 13th க்வெஸ்சன், தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை மீண்டும் கண்டறிவதற்காக தங்கள் வாழ்நாள் முழுவதையும் செலவழித்தவர்கள். தமிழ் செவ்வியல் இலக்கியம் இருக்கு இல்லையா, அதை மீண்டும் கண்டறிவதற்காக தங்கள் வாழ்நாள் முழுவதையும் செலவழித்தவர்கள் யானா ஊவே சாவும் சிவை தாமோதரனாரும். ஓகேங்களா? ஊவே சாமிநாதர், அப்புறம் சிவை தாமோதரனார். அடுத்தது 14th க்வெஸ்சன், ஊவேசாவின் காலம். ஊவேசா வாழ்ந்த காலம் என்னென்னா 1855 பிறந்து 1942 வரைக்கும் தான் வாழ்றாரு. ஓகேங்களா? 1855 டு 1942. அடுத்தது 15th க்வெஸ்சன், பனையோலைகளில் கையால் எழுத பெற்றிருந்த பல நூல்களை பதிப்பித்தவர். பனையோலிகளில் கையால் எழுதப்பட்டிருந்த பல நூல்களை வந்து பதிப்பித்தவர் யானா சிவை தாமோதரனார் தான். சிவை தாமோதரனார் பதிப்பித்த சில நூல்கள் எது இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம்னா வீரசோழியம், இறையனாராகப்பொருள், இலக்கண விளக்கம், தொல்காப்பியம். வீரசோழியம், இறையனாராகப்பொருள், இலக்கண விளக்கம், தொல்காப்பியம் இதெல்லாம். அடுத்தது 17th க்வெஸ்சன், ஊவேசா பதிப்பித்த சில நூல்கள். ஊவேசா பதிப்பித்த சில நூல்கள் எது எது அப்படின்னா சீவக சிந்தாமணி, பத்து பாட்டு, புறநானூறு, புறப்பொருள் வெண்பாமலை, இது எல்லாமே. ஓகேங்களா? சீவை தாமோதரனார் பதிப்பித்த நூல்கள்னால் வீரசோழியம், இறையனாராக பொருள், இலக்கண விளக்கம், தொல்காப்பி இந்த மாதிரி. ஆனால் ஊவேசா இது பண்ணது சீவக சிந்தாமணி, பத்து பாட்டு, புறநானூறு, புறப்பொருள் வெண்பாமலை இதெல்லாம். ஊவேசா புறநானூறு நூலை எந்த ஆண்டு பதிப்பித்தார்? ஓகேங்களா? எந்த வருஷம் வந்து புறநானூரை பதிப்பித்தார் அப்படின்னா 1894. எப்போ? 1894. இது வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஊவேசா வந்து சீவக சிந்தாமணியை பதிப்பித்த ஆண்டு என்ன, இல்லை புறப்பொருள் வெண்பாமலையை பதிப்பித்த ஆண்டு என்ன, அந்த மாதிரி கேட்கும்போது புறநானூரை எப்போ பதிப்பித்தார் அப்படின்னா 1894. புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரி ஒன்றை நிறுவியவர். எங்கே? புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரி ஒன்றை நிறுவியவர் யார் அப்படின்னா எஃப்டபிள்யூ எல்லிஸ். எஃப்டபிள்யூ எல்லிஸ். அடுத்தது 20th க்வெஸ்சன்,
தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை. அவை இந்தோ ஆரிய குடும்ப மொழியோடு தொடர்பில்லாதவை எனும் கோட்பாட்டை உருவாக்கியவர். யார் அப்படின்னா எஃப்டபிள்யூ எல்லிஸ் தான். அடுத்து 21வது, எஃப்டபிள்யூ எல்லிஸ் எப்போது கல்லூரியை நிறுவினார்? எஃப்டபிள்யூ எல்லிஸ் எப்போது கல்லூரியை எது நிறுவினார் அப்படின்னா 1816, அதாவது புனித ஜார்ஜ் கோட்டையில் ஒரு கல்லூரியை நிறுவினார் அப்படின்னு சொன்னோம்ல, அது எப்போ அப்படின்னு கேட்குறாங்க, 1816. அடுத்தது 22வது கொஸ்டின், ஊவேசா பதிற்றப்பத்து நூலை எந்த ஆண்டு பதிப்பித்தார்? முன்ன பார்த்தது புறநானூறு, எப்போ? 1894. இதே வந்து பதிற்றப்பத்தை எப்போ பதிப்பிக்கிறாரு அப்படின்னா 1904, ஓகேங்களா? அது வந்து 1894, இதே பதிற்றப்பத்து வந்து 904, ஓகேங்களா? அடுத்து 23வது கொஸ்டின், 1898 எந்த நூலை உவேசா பதிப்பித்தார்? 1898 உவேசா எந்த நூலை பதிப்பிக்கிறாருன்னா மணிமேகலை. திராவிட ஒப்பிலக்கணம் என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர் யாருன்னா ராபர்ட் கால்டுவெல். திராவிட ஒப்பிலக்கணம் அப்படின்ற கோட்பாட்டை உருவாக்கியவர் வந்து ராபர்ட் கால்டுவெல். அடுத்தது 25வது கொஸ்டின், திராவிட ஒப்பிலக்கணம் கோட்பாடு உருவாக்கப்பட்ட ஆண்டு? திராவிட ஒப்பிலக்கணம் இருக்கு இல்லையா, அந்த கோட்பாடு எப்போ உருவாக்குறாருன்னா 1856 வந்து உருவாக்குறாரு, ஓகேங்களா? 1856. அடுத்தது ஊவேசா ஐங்குறு நூறு நூலை வந்து பதிப்பித்த ஆண்டு? ஐங்குறு நூறு இருக்கு இல்லையா, அதை பதிப்பித்த ஆண்டு வந்து 1903. இதே பதிற்றுப்பத்து வந்து 1904, இதே வந்து ஐங்குறு நூறு 1903. 1895 ஊவேசா பதிப்பித்த நூல்னு பார்த்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாலை. 1895 எந்த நூலை பதிப்பிக்கிறாரு? புறப்பொருள் வெண்பா மாலை. அடுத்தது 28வது கொஸ்டின், ராபர்ட் கால்டுவெல் வாழ்ந்த காலம்? ராபர்ட் கால்டுவெல் வாழ்ந்த காலம் வந்து 1814 டு 1891, 14 to 91 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. மனோன்மணியம் என்ற நாடக நூலின் ஆசிரியர்? மனோன்மணியம் என்ற நாடக நூலின் ஆசிரியர் பி சுந்தரனார். என்ன அப்படின்னா பி சுந்தரனார். அடுத்து சிலப்பதிகாரத்தை ஊவேசா பதிப்பித்த ஆண்டு எப்போ? 1892, ஓகேங்களா? சிலப்பதிகாரத்தை ஊவேசா பதிப்பித்த ஆண்டு 1892. இதே மணிமேகலைனா 1898, இதே வந்து 1903 ஐங்குறு நூறு, 1895 புறப்பொருள் வெண்பாமாலை, பதிற்றுப்பத்து 1904. அடுத்தது வள்ளலார் என அறியப்பட்டவர், வள்ளலார் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறோன்னா ராமலிங்க அடிகளை தான் சொல்கிறோம். அடுத்தது 1887 ஊவேசா பதிப்பித்த நூல், 1887 ஊவேசா பதிப்பித்த நூல் எதுனா சீவக சிந்தாமணி. அடுத்து 33வது கொஸ்டின், இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கியவர் யார்? இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கியவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகள். அடுத்தது 34வது கொஸ்டின், ஊவேசா பத்துப்பாட்டை எப்போது பதிப்பித்தார்? ஊவேசா பத்துப்பாட்டை எப்போது பதிப்பித்தார் அப்படின்னா 1889. அடுத்த ராமலிங்க அடிகளாரினுடைய காலம் வந்து 1823 டு 1874, ராமலிங்க அடிகளாரின் காலம் வந்து 1823 டு 1874. அடுத்து 36வது கொஸ்டின், தமிழ் இசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களை வெளியிட்டவர்? தமிழ் இசைக்கு வந்து சிறப்பு செய்ததோடு தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களையும் வெளியிட்டவர் யாருன்னா ஆபிரகாம் பண்டிதர். அடுத்தது ஆபிரகாம் பண்டிதரின் காலம் பார்த்திங்கன்னா 1859 டு 1919, இதில் வந்து நிறைய பேருடைய அவங்களுடைய காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஆபிரகாம் பண்டிதரினுடைய காலம் வந்து 1859 டு 19. திருவிக்கா வாழ்ந்த காலம்னா 1883 டு 53, ஓகேங்களா? 1883 டு 1953. இதே பரிதிமார் கலைஞருடைய காலம் வந்து 1870 டு 903, ஓகேங்களா? 1870 டு 1903. மறைமலை அடிகள் வாழ்ந்த காலம் வந்து 1876 டு 1950, மறைமலை அடிகள் வாழ்ந்த காலம் 1876 டு 1950. சுப்பிரமணிய பாரதியாரின் காலம் வந்து 1882 டு 1921, சுப்பிரமணிய பாரதியாரின் காலம் வந்து 1882 டு 1921. இதே சு வையாபுரி வாழ்ந்த காலம் 1891 டு 1956, இதே பாரதிதாசன் வாழ்ந்த காலம் 1891 டு 1964. ராமலிங்க அடிகளார்னா 1823 ஸ்டார்ட் ஆகிட்டு 1874, இதே ஆபிரகாம் பண்டிதர்னா 1859 டு 1919, இதே திருவிக்க வந்து 1883 டு 1953, இதே பரிதிமார் கலைஞர்னா 1870 டு 1903. அடுத்து மறைமலை அடிகள் காலம்னா
1876 டு 1950, சுப்பிரமணியம் பாரதியார்னா 1882 டு 1921, சு வையாபுரி வாழ்ந்த காலம் 1891 டு 1956, பாரதாசன் வந்து அதே 1891 டு 1964. அடுத்தது 44வது, பௌத்தத்திற்கு புத்துயிர் அளித்த ஒரு தொடக்க கால முன்னோடி. பௌத்தத்திற்கு புத்துயிர் அளித்த ஒரு தொடக்க காலம் முன்னோடி அப்படின்னா சிங்காரவேலர் தான், ஓகேங்களா. அடுத்து பண்டிதர் அயோத்திதாசர் வாழ்ந்த காலம். பண்டிதர் அயோத்திதாசர் எப்போ வாழ்ந்தார் அப்படின்னா 1845 டு 1914. இது பெரியார் ஈவே ராமசாமி வாழ்ந்த காலம். பெரியார் ஈவே ராமசாமி இருக்கார்லே, அவர் என்ன டைமில் வாழ்ந்திருப்பார்னா 1879 டு 1973, 1879 டு 73. அடுத்தது 47வது க்வெஸ்சன், சமூக ரீதியாக உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்கள் பிரிவினரினுடைய உரிமைக்காக பகுத்தறிவு சித்தாந்தத்தை உயர்த்தி பிடித்தவர். சமூக ரீதியாக உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்கள் பிரிவினருடைய உரிமைக்காக பகுத்தறிவு சித்தாந்தத்தை உயர்த்தி பிடித்தவர் யானா ஈவே ராமசாமி. பரிதிமார் கலைஞருடைய இயற்பெயர் என்னன்னா விகோ சூரிய நாராயண சாஸ்திரி, விகோ சூரிய நாராயண சாஸ்திரி. 49வது, சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர்கள். சென்னை கிறிஸ்தவ கல்லூரி இருக்கு இல்லையா, அதில் தமிழ் பேராசிரியராக யார் யாரெல்லாம் பணியாற்றிருப்பாங்கன்னா பரிதிமார் கலைஞர், மறைமலையடிகள் இவங்களாம் வந்து பணியாற்றிருந்திருப்பாங்க. அடுத்தது 50வது க்வெஸ்சன், சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என கூறியவர் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர் தான். அடுத்து 51வது, பரிதிமார் கலைஞர் எந்த செய்யுள் வரி வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தார். எந்த செய்யுள்னா 14 வரி செய்யுள். அடுத்தது 52வது, 33 ஆண்டுகளிலே இளம் வயதில் இயற்கை எதிய தமிழாசிரியர்னு பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர் தான். அடுத்தது 53வது, தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை. தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை அப்படின்னா மறைமலை அடிகள் தான், ஓகேங்களா. தூய தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவரும் மறைமலை அடிகள் தான். அடுத்தது, மறைமலை அடிகள் எந்த நூலுக்கு விளக்குவரை எழுதியுள்ளார். மறைமலை அடிகள் இருக்கார் இல்லையா, அவர் எந்தெந்த நூலுக்கு விளக்குவரை எழுதியிருக்காருன்னா பட்டினப்பாலை அப்புறம் முல்லைப்பாட்டு. பட்டினப்பாலை முல்லைப்பாட்டு. அடுத்தது 56வது, மறைமலை அடிகள் எந்த பத்திரிகையில் பணிபுரிந்தார். இவர் வந்து எந்த பத்திரிகையில் வேலை செஞ்சார்னா சித்தாந்த தீபிகா, ஓகேங்களா, சித்தாந்த தீபிகா. அடுத்து, பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தின் மீது பற்று கொண்டவர் யார்னா மறைமலை அடிகள். அடுத்தது 58வது, மறைமலை அடிகளினுடைய ஆசிரியர் யார் யார்னா பி சுந்தரனார் அப்புறம் சோமசுந்தர நாயக்கர். இவருடைய ஆசிரியர்கள் மறைமலை அடிகளாரினுடைய ஆசிரியர்கள் வந்து பி சுந்தரனார் சோமசுந்தர நாயக்கர். தூய தமிழ் வார்த்தைகள் பயன்படுத்துவதையும் சமஸ்கிருதத்தின் செல்வாக்கு தமிழிலிருந்து அகற்றப்படுவதையும் ஊக்குவித்தவர். தூய தமிழ் வார்த்தைகள் வந்து பயன்படுத்தணும், சமஸ்கிருதத்தினுடைய செல்வாக்கு தமிழிலிருந்து போகணும், ஓகேங்களா. இதுக்காக ஊக்குவித்தவரையான மறைமலை அடிகள். 60வது க்வெஸ்சன், மறைமலை அடிகளாரின் மகள் அவருடைய பொண்ணியான நீலாம்பிகை அம்மையார். மறைமலை அடிகளாரின் பத்திரிகை எதுனா ஞானசாகரம். இவர் வந்து எந்த பத்திரிகையில் வேலை செஞ்சார்னா சித்தாந்த தீபிகா, ஓகேங்களா, அதில் வேலை செஞ்சார். ஆனால் அவருடைய பத்திரிகை எதுனா ஞானசாகரம். ஞானசாகரம் என்ற பத்திரிகை தூய தமிழில் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்படுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவருடைய பேர்லேருந்து எல்லாமே வந்து தூய தமிழில் வைப்பார். அந்த மாதிரி அவருடைய பத்திரிகைக்கு என்ன பேர் வச்சுருக்காருனா ஞானசாகரத்துக்கு பதிலாக அறிவு கடல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பார். அடுத்தது 63வது, மறைமலை அடிகள் தனது சமரச சன்மார்க்க சங்கத்தை எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சமரச சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கியாரியானா மறைமலை அடிகள் தான். அதை எப்படி நேம் மாற்றுறாருனா பொதுநிலை கழகம் அப்படின்னு சொல்லி மாற்றுறாரு, பொதுநிலை கழகம். அடுத்தது 1911 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சென்னை மாகாண மக்கள் தொகையில் பிராமணர்களுடைய சதவீதம். 1911 பிராமணர்கள் எவ்வளோ சதவீதம் இருந்தாங்கன்னா 3%, ஓகேங்களா. 1901 டு 1911 வரையில் படித்த பிராமணர்களின் எண்ணிக்கை, அதாவது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி படித்த மாணவர்கள் எவ்வளோ இருக்காங்கன்னா 4074 பேர் இருந்திருக்காங்க பிராமணர்களை மட்டும். ஆனால் இருக்கிறதே வந்து அவங்களது வந்து 3% தான், ஆனால் அதிலே வந்து 4074 பேர் வந்து படித்தவங்க இருக்காங்க. 1901 to 1911 படித்த பிராமணர் அல்லாதவர்களின் எண்ணிக்கை எவ்வளோனா 1035 தான், ஓகேங்களா. 100க்கு 3%, ஓகேவா, 3% தான் பிராமணர்கள். அவங்களே 4074 இருக்காங்க, ஆனால் மற்ற சதவீதம் எல்லாமே வந்து சேர்ந்து 1035 தான் இருந்திருக்காங்க. அடுத்தது, திராவிடர் இயக்கம் உருவாக காரணம். திராவிடர் இயக்கம் உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பிராமணர் அல்லாதவரை பாதுகாக்கும் இயக்கம், ஓகேங்களா. பிராமணர் அல்லாதவரை பாதுகாக்கும் இயக்கம் தான் வந்து இந்த திராவிடர் இயக்கம் உருவாகிறதுக்கு காரணம். மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம்,
மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் அமைப்பு வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1909. அடுத்தது 69வது மதராஸ் ஐக்கிய கழகத்தை உருவாக்கியவர். மதராஸ் ஐக்கிய கழகம் ஓகேங்களா, மதராஸ் ஐக்கிய கழகத்தை உருவாக்கியவர் யார்னா சி நடேசனார். அடுத்தது 70வது கொஸ்டின், மறைமலை அடிகளாரினுடைய இயற்பெயர் வேதாச்சலம். மறைமலை அடிகளாரினுடைய இயற்பெயர் என்னன்னா வேதாச்சலம். மதராஸ் ஐக்கிய கழகம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது, மதராஸ் ஐக்கிய கழகம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுன்னா மதராஸ் திராவிட சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சி நடேசனார் வந்து உருவாக்கியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அது பேரை வந்து மதராஸ் திராவிட சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாரு. திராவிடர் இல்லம் என்ற தங்கும் விடுதி 1916 எங்கு உருவாக்கப்பட்டது, இந்த திராவிடர் இல்லம் உருவாக்குனாங்க இல்லையா தங்கும் விடுதி, அங்கே அது வந்து எங்கு உருவாக்கப்பட்டாங்க அப்படின்னா திருவல்லிக்கேணி. அடுத்தது தென்னிந்திய நல உரிமை சங்கம் எப்போது உருவாக்கப்பட்டது, தென்னிந்திய நல உரிமை சங்கம் எப்போனா 1916 நவம்பர் 20, 1916 நவம்பர் 20 தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்க ஒருங்கிணைந்தவர்கள்லாம் யாருன்னா சி நடேசனார், தியாகராயர், அப்புறம் டிஎம் நாயர், அலைமேலு மங்கை, அப்புறம் அது இல்லாமல் 30 பிராமணர் அல்லாதவர்கள்லாம் வந்து சேர்ந்து இதை உருவாக்கியிருப்பாங்க. அடுத்தது 75வது கொஸ்டின், பிராமணர் அல்லாதோர் அறிக்கை எங்கு வெளியிடப்பட்டது, பிராமணர் அல்லாதோருடைய அறிக்கை வந்து எங்கு வெளியிடப்பட்டதுன்னா விக்டோரியா பொது அரங்கில் தான் வெளியிட்டாங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் செய்தித்தாள்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ், திராவிடன், அப்புறம் ஆந்திர பிரகாசிகா. ஜஸ்டிஸ்ன்றது இங்கிலீஷில் வந்திருக்கும், திராவிட்ன்றது தமிழில், ஆந்திர பிரகாசிகா தெலுங்கு மொழி நூல். அடுத்தது 77வது மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களின் அடிப்படையில் தேர்தல் எப்போது இருந்து நடைபெற்றது, மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களினுடைய அடிப்படையில் தேர்தல் எப்போது இருந்து நடைபெற்றது அப்படின்னா 1920 தேர்தலே வச்சுருந்துருப்பாங்க நம்ம இந்தியாவில். அடுத்து 78வது இந்தியாவில் முதல் அமைச்சரவையை அமைத்த கட்சி, இந்தியாவில் முதல் அமைச்சரவையை அமைத்த கட்சி எதுனா நீதி கட்சி தான் ஃபஸ்ட்டு அமைச்சிருந்திருக்கும். 1920 நீதி கட்சி வெற்றிக்கு பின் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் யார்னா சுப்புராயலு அப்படின்றவர் தான் சிஎம்மாக இருந்திருப்பார். அடுத்து 80வது நாட்டில் பிராமணர் அல்லாதவர்களின் மூலாதாரமாய் விளங்கிய கட்சி, பிராமணர் அல்லாதவருடைய மூலாதாரமாய் விளங்கிய கட்சி எதுனா நீதி கட்சி தான். பெண்கள் தேர்தலில் பங்கு கொள்வதை அங்கீகரித்த கட்சி எதுனா நீதி கட்சி தான். நீதி கட்சி பெண்கள் தேர்தலில் பங்கு கொள்ள அங்கீகரித்த ஆண்டு எந்த ஆண்டு அங்கீகரிக்கிறாங்கன்னா 1921 அங்கீகரிக்கிறாங்க. இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். முத்துலட்சுமி அம்மையார் எப்போது சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருப்பாங்க அப்படின்னா 1926. அடுத்து நீதி கட்சி பணியாளர் தேர்வு வாரியத்தை எப்போது அமைஞ்சது, பணியாளர் தேர்வு ஆணையம் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1924 ஓகேங்களா, 1924 பணியாளர் தேர்வாரியம் எப்போது பொதுப்பணியாளர் தேர்வாணையமாக மாறியது, இந்த பணியாளர் தேர்வாரியம் வந்து எப்போது பொதுப்பணியாளர் தேர்வாரியமாக மாறிச்சுன்னா 1929. அடுத்தது நீதி கட்சி இந்து அறநிலைய சட்டத்தை எப்போது இயற்றியது, நீதி கட்சி இந்து அறநிலைய சட்டத்தை எப்போது இயற்றியதுன்னா 1926 ஓகேங்களா. அடுத்தது 88வது கொஸ்டின், பகுத்தறிவும் சுயமரியாதையும் அனைத்து மனிதர்களின் பிறப்புரிமை என பிரகடனம் செய்த இயக்கம், பகுத்தறிவும் சுயமரியாதையும் அனைத்து மனிதர்களுடைய பிறப்புரிமை என பிரகடனம் செய்த இயக்கம் எதுனா சுயமரியாதை இயக்கம். அடுத்தது பெண்களின் தாழ்வான நிலைக்கு எழுத்தறிவின்மையே காரணம் என அறிவித்த இயக்கம், பெண்களினுடைய தாழ்வான நிலைக்கு எழுத்தறிவின்மையே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்த இயக்கம் எதுனா சுயமரியாதை இயக்கம். அடுத்தது சுயமரியாதை இயக்க சொற்பொழிவுகளின் மையப்பொருள் ஓகேங்களா, சுயமரியாதை இயக்கத்தினுடைய சொற்பொழிவுகளின் மையப்பொருள் எதுனா இனம். சுயமரியாதை இயக்கம் யாருக்காக போராடியது அப்படின்னா பிராமணர் அல்லாத இந்துக்களின் நலம் மற்றும் இஸ்லாமியர்களின் நலம், பிராமணர் அல்லாத இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தான் வந்து இந்த சுயமரியாதை இயக்கம் போராடிந்தது. சுயமரியாதை இயக்கம் பாராட்டிய கோட்பாடுகள் என்னென்ன கோட்பாடுகள்லாம் பாராட்டியிருந்திருக்குன்னா சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம், யாரே பெரியார் என மக்கள் அழைக்கின்றன்னா ஈவே ராமசாமியை தான். சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யானா பெரியார், பெரியாருடைய பெற்றோர் அதாவது ஈவே ராமசாமியின் பெற்றோர்னா வெங்கடப்பர் சின்னத்தாயம்மாள், வெங்கடப்பர் சின்னத்தாயம்மாள் இவங்க வந்து ஒரு செல்வந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் யார் பெரியார். அடுத்தது 96வது பெரியார் ஈரோட்டின் நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு, எப்போ இவர் நகரசபை தலைவராக இருந்திருக்காருன்னா 1918-19 காலகட்டத்தில். அடுத்தது யாரின் முயற்சியால் பெரியார் மற்றும் வரதராஜலு போன்ற பிராமணர் அல்லாத தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியில் சேர்க்கப்பட்டனர், யாரோடைய முயற்சியால் பெரியார் மற்றும் வரதராஜலு போன்ற பிராமண அல்லாத தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியில் சேர்க்கப்பட்டனா ராஜாஜியோடைய தலைமையில் தான்.
அடுத்தது ஒத்துழையாமை இயக்கத்திற்கு ஆதரவாக தான் வகித்து வந்த அரசு பொறுப்புகளை ராஜினாமா செய்தவர். ஒத்துழையாமை இயக்கத்திற்கு ஆதரவாக தான் வகித்து வந்த அரசு பொறுப்புகளை ராஜினாமா செய்தவர் யார் அப்படின்னா பெரியார் தான். மதுவிலக்கு இயக்கத்திற்கு ஆதரவாக தனது தோப்பிலிருந்து டேஸ், அதாவது எத்தனை மரங்களை வந்து வெட்டினார் யார் பெரியார்னா 500 மரங்களை வந்து வெட்டியிருந்திருப்பார். அடுத்தது 100வது க்வெஸ்சன், பெரியார் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தபோது எந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார்? இவர் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தபோது எந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார்னா ஒடுக்கப்பட்ட மக்களின் கோவில் நுழைவு உரிமை குறித்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பார். ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய கோவில் நுழைவு, ஓகேங்களா. இதோட பார்ட் 1 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பேஜ் டு பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.